ஹலோ காய்ஸ், இது உங்கள் வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் பஞ்ச் மேன் சீசன் டூ. ஹே, எல்லாம் கை தட்டுங்க. அப்படியே டைம் கிடைக்கும் போது அந்த ஸ்பெஷல் எபிசோட்ஸும் கண்டினியூஸாக போடுறோம், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா சீசன் டூ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப நேரம் உங்க போட்டு உங்களுக்கு கடுப்பேற்ற விரும்பல, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் இன்ட்ரோ சொல்லிட்டு வந்துடுறேன். வெல்கம் டு படம் பொட்டி. எபிசோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீனஸும் சைத்தாமும் ஜாலியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மாஸ்டர் அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம சைத்தாமா ஒரு கடையை பார்க்கறாரு. ஏன்னா ஹீரோஸோட ஸ்டாச்சுஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ டாப் ரேங்க்ல இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு குட்டி பசங்கலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாச்சுலாம் வச்சிருப்பாங்க. ஓ, பாப்புலராக இருந்தால் இதுவும் ஒன்று விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமா பேசுவார். உடனே ஜீனஸே, மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்வா, பொம்மை செய்கிற கம்பெனிக்கு. அதெல்லாம் வேணாண்டா, வாடா வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு போவார். இப்படி போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டு போவான். அப்படியே கட் பண்ணி சிட்டிக்குள்ளே காமிக்கிறாங்க. மக்கள்லாம் அலறாங்க. என்னன்னு பார்த்தா தவக்கலா மாஸ்டர் வந்திருக்கான். ஒரு பொண்ணை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நாக்கை வச்சே எடுத்துன்னு வருவான். அந்த நான் பார்த்து அந்த கேப் போட்டிருக்கோன்னு சொல்லல, ஒருத்தன் கிராஸ் பண்ணி போவோன்னு சொல்லல, அவன் வந்து எழுத்து அப்புறம் நிற்பான். யாருன்னு பார்த்தா நம்ம சைத்தாமா ஒரு ஸ்டாச்சு பார்த்துருப்பார்ல, ஸோ ஒரு பொம்மை, ஹீரோவோட பொம்மை, அவன் தான். அவன் போன சீசனில் கூட இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்துட்டு ஐயே என்னாலலாம் இது அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பான்ல, அவன் தான் கிங். அவன் என்னன்னா, மனசுக்குள்ளே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்டா, நான் இப்போ ஹீரோவில் இருக்கிற நிலமையில இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மக்கள்லாம் பார்த்துட்டு வா ஹீரோ வந்துட்டாரு, நம்மளை காப்பாற்று, கிங் 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 கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி மக்கள்லாம் கத்துறத பார்த்து ஐயோ இவன் எவ்வளோ பெரிய ஹீரோ போல அப்படின்னு சொல்லிட்டு அவனே காலில் வந்து கதை ஆரம்பிச்சிருவான். மக்கள்லாம் உன்னோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான்னு நினைக்கிறேன், நீங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு என்னோட டேட்டா பேஸ்ல இருக்கு. உன்னோட மூவிங் ஸ்டாட்டிக்ஸ்லாம் எனக்கு தெரியும், அட்டாகிங் ஸ்டாட்டிக்ஸ்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அவனை பத்தி புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கும். அவன் அம்மா நீ என்னத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல ரொம்பவே கேஷுவலா நின்றுட்டு இருப்பான். மக்கள்லாம் பார்த்துட்டு ஹே கிங் இருக்காரு, வரண வேணும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஏன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். கொல்றதான் எனக்கு இப்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். கேட்டோன்னு அந்த இடத்துல டீப் 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 எப்படி சொல்ல ஒரு பீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். மக்கள்லாம் பார்த்துட்டு கிங்னு வாங்க, கூட்டத்தில் ஒருத்தர் என்ன சவுண்ட் இது, இந்த சவுண்டை பற்றி தெரியாதா, கிங் எப்பப்பட்டாலும் பேட்டில் போடுறாரோ அப்போல்லாம் இந்த சவுண்டு கேட்கும், இந்த சவுண்டு கேட்டாலே போதும் அவர் பேட்டில் போட போகிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கிங் உடனே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் போயிட்டு ஒரு முக்கியமான இருக்குது முடிச்சுட்டு இப்படி வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ நான் சண்டை போடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். சைத்தாமும் ஜீனஸும் என்ன நடக்குது இங்கே, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த மாஸ்டரோட அதாவது அந்த ரோபோட் உடனே 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வரலன்னா, ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கும் பார்த்து பார்த்து மக்கள் சாவப்படுவாங்க அப்படின்னா கேட்டு மக்களெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பார்க்ல பப்ளிக் ரெஸ்ட் ரூம் காமிச்சா எனக்குனா தூக்கி வாரி போட்டுருச்சு. கிங்க உட்காந்து கதறிட்டு இருப்பான், என்ன நடக்குது இங்க, எனக்கு மட்டும் ஏடா இப்படி நடக்குது, நான் ரொம்பவே பயந்துருக்கேடா, நான் கிங்கெலாம் கிடையாதுடா, நான் ஹீரோவே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். எனக்கு நான் சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு. அது நான் சண்டை போடும்போது வர சத்தம் இல்லைடா, பயத்தினால என்னோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆனதுனால வர சத்தம்டா, அதை போயிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். அவன் எப்படி கிளாஸ் எஸ் ரேங்க் 7 வர வரைக்கும் வந்தான் வேற சொல்லுவான். ஊருக்குள்ள ஒரு மாஸ்டர் வந்துச்சு, அந்த நான் பார்த்தே வேற எவனோ அந்த மாஸ்டர் அடிச்சு போட்டிருக்கான், ஆனால் அந்த இடத்துல நான் இருந்ததுனால என்னை பிடிச்சி ஹீரோன் உட்கார வச்சிட்டீங்களேடா, நான் சாதாரண ஒரு 29 வயசு பையன்டா, பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்ட்டு அந்த நான் பார்த்தா அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிடும். அச்சோ அவன் வண்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு அலை அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா ஜீனஸ் அவன் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்பாடா இவன் சண்டை போட வந்துட்டான், நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். ஜீனஸ் அவனோட கத்தியவே போட்டு ரெண்டா உடச்சிருவான். அவன் போட்டு அந்த ரோபோட்டை பிறந்து கட்டிட்டு இருப்பான். நம்ம சைத்தாமா எதுவும் ஹெல்ப் வேணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வேணாம் வேணாம், கிளாஸஸ் ரேங்க் 10 குள்ள வரணும்,
இந்த ரோபோட்டை நான் தான் முடிச்சவனு சொல்லிட்டு வேற லெவலில் போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படியா சரி ஓகே அப்போ நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வேணா நான் வீட்டுக்கு போய் செமஸ்டர் சேர்க்கிறேன் சொல்லிட்டு நம்ம சைத்தமாக கிளம்பிடுவார். அதுபோல் சிட்டியில் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க மாஸ்டர் வந்துருச்சு ரோபோட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி கிங்கு காமிக்கிறாங்க. விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து கதறிட்டு இருப்பான். சரி ஓகே ரிலாக்ஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு இந்த சிடியை உள்ளே போட்டு கேம் ஆன் பண்ணுவான். என்டர் யுவர் நேம்னு வரும், என்ன நேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். பின்னாடி வந்து கிங்கு தானே உன் பேர், அப்போ அதே போடுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஒரு யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன். இல்லை இல்லை கிங்கு என்னோட நேம் இல்லை, அது மக்கள் சொல்கிறது. என்னோட நேம் என்னன்னா அப்படின்னு சொல்லி இழுப்பான். இரு யார் நீ இப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தாடுனு சொல்லிட்டு கதை ஆரம்பிச்சிருவான். பட் விண்டோ ஓப்பனில் இருந்துச்சு அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம தலைவன். ஏய் என்னோட வீடு 22வது ஃப்ளோரா, பரவாயில்ல அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம கிங்குக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்ல கூச்சமாயிடு. ஏன்னா இதெல்லாம் லேடிஸ் விளாட்ற கேம், ஸோ அவன் வாங்கிட்டு வந்து விளாட்றதை பார்த்துட்டு இப்போ இது நான் வாங்கலை, இது நான் வேற சீடி வாங்கினா நான் இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அது நான் பார்த்து நம்ம சைதாமாக்கு வேற சீடி கிடைக்கும், அதாவது ரோபோட் கண்ட்ரோல் பண்ணுற சீடி மாதிரி அந்த கேம் கிடைக்கும். ஹே இது நல்லா இருக்கும் போலயே விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்படி என்ன சொன்னால் விளாட்லாம்னு சொன்னியா அப்படின்வான். இப்போ தான் நம்ம கிங்குக்கே நான் வரும், ஆமாம்மா இவன் கிளாஸ் இயர்ஸ் மீட்டிங்கில் கிளாஸ் பி ஹீரோ உட்காந்துட்டு இருந்தாலும் அவன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கு ஒரு மாதிரி யோசனையே இருப்பான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஜீனஸ் காமிக்கிறான். அந்த ரோபோட் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். ஹீரோவில் கொஞ்ச நேரம் பறந்து பாயணும் ஸோ இந்த மாதிரி பாஞ்சு பாஞ்சு பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். ஸோ இப்படி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த ரோபோட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் உருக்கி போட்டுருவான். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த உருக்கின ரோபோட்டுக்குள்ளேருந்து இன்னொரு குட்டி ரோபோட் எந்திக்கும். அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் சண்டை போட்டது ஒரு பைலட் குடியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்படி அந்த குட்டி ரோபோட்டுக்குலேருந்து ஏகப்பட்ட புல்லட் செவன் அடிக்கலாம் வரும். கட் பண்ணி நம்ம இங்கே தான் காமிக்கிறாங்க, சைத்தாமா கூட கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். ஸோ கிங்கு வேறு லெவலில் விளையாட்டு இருப்பான். நம்ம சைத்தாமா ஜாலியாக உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பாரு. ஆமாம் நீ எதுக்கு அந்த மாஸ்டர் அதாவது அந்த ரோபோட்க்கு சண்டை படம் வரும்போது ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவன் குடிச்சிருக்கிற ஜூஸை வெளியே துப்பிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல ரொம்பவே பயந்து போயிடுவான். அச்சோ இவனுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு கவலைப்படாத ஜீனஸ் இதை பார்த்துப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எதுக்காக அந்த மாதிரி ஓடி வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா, ஒருவேளை நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வில்லன்ஸ் கூட சண்டை போட்டு உனக்கு போர் அடிச்சு போச்சா சொல்லு, நான் ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரெண்ட் கேஷுவலாக தான் கேட்குறேன் சொல்லுடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். கிங்குக்குனா வீரத்தெல்லாம் ஊத்த ஆரம்பிச்சிடும். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி அனௌன்ஸ்மெண்ட் வரும், 100 டீமன் வந்திருக்கு, 100 மாஸ்டர் சிட்டிக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது இன்னும் நான் இதோட இன்னைக்கு 3வது ஆடுன்னு சொல்லிட்டு நம்ம சைதாமா எந்திப்பார். அத்த ஒரு பெரிய எப்படி சொல்ல கழுகு மாதிரி இருக்கிறது, கழுகு கூட ஒரு 10 மடங்கு பெருசாக இருக்கிறது நேராக கிங்கோட வீட்டில் வந்து அடிக்கும். அடித்தோடனே செவத்தோட செவத்தை ஒட்டி போயிடும். என்னன்னு பார்த்தா நம்ம சைதாமா கை வச்சு பிடிச்சிருப்பாரு. இன்னது நேராக உன்னோட வீட்டில் வந்து அடிக்குது, ஆமாம் இது நீ எப்படி தடுக்க போகிற, எப்படி இது கூட சண்டை போட போகிற, கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம கிங்கு செவத்தோட செவத்தை ஒட்டி போய் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்பவே பயந்துருப்பான். அப்படியே கட் பண்ணி ஜீனஸை காமிக்கிறாங்க. அந்த குட்டி ரோபோட் கூட சமாளிக்க முடியாமல் அங்கேயும் இது எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான். நம்ம கிங்கு மனசுக்குள்ளேயே கதறுவான்டே, இது வரைக்கும் நான் ஒரு மாஸ்டர்ஸை கூட அடித்ததில்லடா, எல்லா மாஸ்டர்ஸ்கிட்டையும் சாவும் போது நான் அந்த இடத்துல இருப்பேன்டா, அதனால் மக்கள்லாம் பார்த்துட்டு என்ன கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவன் பார்த்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கட்டுறாங்க. எல்லாமே நம்ம தலைவன் தான் போட்டு தள்ளியிருப்பாரு, பேர் மட்டும் இவன் வாங்கியிருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜீனஸை காமிக்கிறாங்க. அந்த குட்டி மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து ஒரு ஐடியா, அவனோட ரோப்பை விட்டு அவன் அந்த குட்டி ரோபோட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டாக பிடிச்சி இறுக்கிட்டு இருக்கான். கட் பண்ணால் நம்ம தலைவன் அந்த மாஸ்டரை இன்னும் கையில் வச்சு தடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ நம்ம கேட்க வழியே இல்லை, இதை சைதாமா கிட்ட சொல்லிதான் ஆகணும். சரி ஓகே மனசை தைரியப்படுத்திட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன வெளிச்சம் இல்லைன்னு பார்த்தா அந்த போர்டு இருக்காது, நம்ம தலைவன் சோழியை முடிச்சிருப்பாரு. அந்த கேப்பில் இவனும் சொல்லியிருப்பான், என்னது அப்படின்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான மேன் இல்லையா, இது வரைக்கும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கேட்பான். சரி ஓகே பரவாயில்ல நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்டவொடனே அவனுக்கு எதுவும் ஆகுவாரோ உடனே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. ஒரு மாஸ்டர் வந்து என்ன ஆகுதுன்னா அவனை அட்டாக் பண்ணி அவனோட கண்ணில் அந்த கோடு போட்டு விட்டுருது. இந்த நேரம் பார்த்து ஒரு சவுண்டு, ஏ கவலைப்படாத நான் அந்த மாஸ்டர் அடிச்சிட்டேன் நீ நல்லா தானே இருக்க, உன் கண்ணுக்கு ஒன்றும் இல்லையே பிள் பொறுமையாக தோற அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சைதாமா தான். அப்படியே அவரை உரிச்சு வைக்க மாதிரி இப்பயும் பார்த்துட்டு அவர் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணிலேருந்து தர தரையாக தண்ணி ஊற்றும். என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதை ஆரம்பிச்சுட்டு கவலைப்படாதடா, ஸோ அதனால் இது வரைக்கும் நீ இல்லை போய் சொல்லிட்டு தான் இவ்வளோ வாழ்ந்துட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்களோட கிரெடிட்ஸ் எல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன், நீங்கள் அடித்த மாஸ்டர்ஸ் எல்லாமே கிரெடிட்ஸும் எனக்கு தான் வந்துட்டு இருந்திருக்கு இப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா உண்மையும் சொன்னாங்க. அப்புறமும் சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற, இதே மாதிரி தான் போய் சொல்லிட்டு இருக்க போறியா இல்லட்டுனா வேறு ஏதாவது ஐடியா வச்சிருக்கேன் கேட்கும்போது, இல்லை நான் ஒன்றும் அதை முடிவு பண்ணல அப்படின்வான். சரி ஓகே இங்கே பாரு எல்லா மக்களும் நீ தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் நினச்சிட்டு இருக்காங்க, ஸோ அதை மக்களை ஏமாத்தாத ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கூவலாம் அவரோட பையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புவார். இன்றைக்கி கூப்பிடலையா, உங்களோட கிரெடிட்ஸை நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கோவம் வரலையா, சச்சி அதெல்லாம் எனக்கு தான் எனக்கு எதுக்கடா வரப்போகுது, இப்போ நம்மளால் சரியாக கேம் விளாட முடியல நம்ம 1 நாள் வந்து கேம் விளாடலான்னு சொல்லிட்டு கூலாக போயிடுவார். தலைவனோட சிம்பிளிசிட்டி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
கட் பண்ணால் நம்ம ஜீனஸ் அந்த ரோபோட்டோட மண்டையை அந்த டாக்டர்கிட்ட எடுத்துருந்துருப்பான். டாக்டர், இந்த ரோபோட் ரொம்பவே புத்திசாலியாகவும் இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, இது ஒரு ஏஐ வேற, ஸோ இந்த மிஷினை எனக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஜீனஸ் எதுக்காகனு கேட்கும்போது, நான் இன்னும் ஸ்ட்ராங்காகணும், நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காகணும், ஸோ ப்ளீஸ் இன் பண்ணுங்க அப்படின்வான். சரி ஓகே, உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது, நான் பண்ணுறேன் அப்படின்வார். சரி ஓகே ஓகே, நான் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ ஒரு சைபா இருக்க, ஆனால் நீ இப்போ நீ அதை தாண்டி போயிட்டு இருக்க அப்படின்வாரு. இல்லை இல்லை, நான் ஒரு கிளாஸ் எஸ் ரேங்க் 10 இருக்கணும், அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்வா. சரி ஓகே ஓகே, அதெல்லாம் சரி, இப்போ நீ ஒரு சைபார்க், ஸோ அதை பற்றி பேசுவோம். நீ எதுக்காக இப்படி மாறின, உன்னோட சிட்டியை அழிச்ச சைபார்க்கு அழிக்கணும் தானே மாறினேன், இப்போ வரைக்கும் அது என்ன சைபார்க்னு கண்டுபிடிச்சா அப்படின்னே. இல்லை, நான் அதை கண்டுபிடிக்கிறேன். நீ ஹீரோ ஆகிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணியே தவிர, அவனை எதுக்காக சைபார்க்காக மாற்றணும் அதை நீ பண்ணவே இல்லை அப்படின்றாரு. நம்ம டாக்டர் ஜீனஸை பற்றி ரொம்பவே அக்கறையாக பேசிகிட்டு இருப்பார். சரி ஓகே டாக்டர், நான் இனிமேல் சண்டை போடும்போது யாரையாச்சும் கூட வச்சுக்கிட்டே சண்டை போடுறேன், நான் மட்டும் தனியாக போட மாட்டேன்டின்றோம். கட் பண்ணால் ஹீரோ அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸில் உங்கள் பாஸ் வந்து ஏகப்பட்ட கிரிமினல்ஸை கூட்டு வந்து ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சுருப்பாரு. பாதுகாப்புக்காக 3 A rank 5 இருக்கிற ஹீரோஸ்லாம் இருப்பாங்க. இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள கூட்டத்தில் ஒருத்தர் கேட்பான், ஆமாம் இங்கே சைத்தாமான் ஒருத்தர் இருக்கானா கிளாஸ் பி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன், அப்படியா, சரி ஓகே, எனக்கு நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அவர் எதுக்காக பேச வந்திருக்காரோ எல்லாத்தையுமே புட்டு 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 வச்சிருவான். அந்த மீட்டிங்கே வேஸ்ட்டாக போயிடும். யாருன்னு பார்த்தா நம்ம சூப்பர் சாங், இப்படி இவன் கிளாஸ் பி ரேங்க் 33 சைத்தாமாவை பற்றி பேசினது ஹீரோ அசோசியேஷன் ஒரு 2-3 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இது அவங்க நம்ம தலைவன் வீட்டு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிளாஸ் பி ரேங்க் 1 ஹீரோயின் வராங்க. ஹீரோயின்னா அப்படி இல்லை, ஸோ லேடி ஹீரோ பிளிசர்ட் ஃபார்மல். ஆமாம்மா, நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், ஃபிசிக்கல் டெஸ்ட்லேயே அவனை மாதிரி யாருமே இதுக்கு பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சூப்பர் சானிக்காக காமிக்கிறாங்க, அவனோட ஸ்ட்ரென்த்துக்குள்ளே ஏதோ இருக்குது, அவனோட உடம்புக்குள்ளே ஏதோ சக்தி இருக்குது, அதை வெளியே காட்ட மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் கிளாஸ் பி ரேங்க் 1 ஹீரோ இன் அவங்கள நம்ம ஃப்ரம் ஹெல்லுனே வச்சுக்கலாம், பிளிசான்னு வச்சுக்கலாமா, பிளிசானே நல்லாயிருக்கு அதே வச்சுப்போம். அவங்க அங்கே இருக்கிற வெளியெல்லாம் உடச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பாடி கார்டு அனுப்பிடுவாங்க. இந்த பக்கம் இவன் நான் எப்படியாச்சும் உன்னை கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோ நடந்து வந்துட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ஒரே நாரி ஒரே டைமிங்ல காத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம சைத்தாமா ரொம்ப வெறியோடு ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்றான்னு பார்த்தா கிங் கூட சேர்ந்து ஜாலியா கேம் விளையாண்டு இருப்பாரு. கிங் ரொம்ப நாளாவே கேம் விளையாடுவார், அதனால நம்ம சைத்தாமா கொஞ்சம் கூட எப்படி சொல்ல தோக்கடிக்கிற மாதிரி விளையாண்டு இருப்பான். நம்ம தலைவன் கடுப்பாயிட்டு ஒரே ஒரு பட்டன் தான் அமுக்குவாரு, என்ன ஆகும்னு பார்த்தா வழக்கம்னு ஒரு சவுண்ட் வரும், சாரிப்பா கண்ட்ரோலர் உடஞ்சிருச்சு அப்படின்னு. கிங்கு கடுப்புல எத்தனாவது கண்ட்ரோலர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுத்துவான். அதோட கட் பண்ணி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. முடிஞ்சிச்சு, சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக போட்டுறேன். நடுவில் நடுவில் டைம் இருக்கும்போது அந்த ஸ்பெஷல் எபிசோடும், ஸோ அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட மொழி சூப்பரான வேறு லெவன் எபிசோட சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களோட மீது விடைபெறுவது ஆர்கே ஃப்ரம் பிபி ஃபேமிலி. டடா பை பை.